அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் உடைய சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது. இம்பார்ட்டன்ட் விஷயம் சிலபஸ் கிடையாது. ப்ரைவேட்டாக இனி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் ஆகட்டும், அக்கௌண்ட் ஹேண்ட் ஆகட்டும், சுருக்கெழுது ஆகட்டும், எதுவுமே பார்த்தீங்கன்னா எழுத முடியாது. இன்ஸ்டியூட் மூலிமா தான் எழுத முடியும். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த தகவலும் நம்ம அப்டேட் பண்ணலாம். டைப்ரைட்டிங் குடி குரூப் இருக்குது, புதுசாக டைப் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பிரச்சனை, நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணும் சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தட்டச்சு பார்த்தீங்கன்னா புகுநிலைன்னா புகுநிலைன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஜூனியர் சொல்லுவாங்க. இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 100 மார்க்கு. இந்த 100 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 45 முதல் 59 இரண்டாம் வகுப்பு என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸு, 60 முதல் 74 முதல் பருவம், 7 அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சிறப்பு சொல்லுவாங்க. இதுக்கு கல்வி பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட வணிக பயிலங்களில் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சுக்கலாம். புகத்தேர்வு ஏழாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தட்டச்சு இளநிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுப்பு முறையில் விண்ணப்பம் ஒருவருக்கு ஏதோனும் ஒன்றில் எளிதில் தன்மையில் வரை ஒன்றினை வினாவில் உள்ள சரிபார்த்து தட்டச்சு செய்ய வேண்டும். இது விட்டுருங்க, நம்ம கீழே வந்துச்சு பாருங்க. 100 மார்க்கு, மொத்தம் வந்து 200 மார்க் எடுக்கும். 90 முதல் 30 இரண்டாம் தாள் இரண்டாம் வகுப்பு, 120 முதல் 150 பார்த்தீங்கன்னா முதலாம் வகுப்பு, 150 மேல் சிறப்பு டிக்ஷனரிக்கு வார்த்தை தப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ மார்க் சொல்லியிருக்காங்க. முதலே 45 சொற்கள் சீனியர்னு சொல்லுவாங்க. சீனியரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அரசு முறையில் பார்த்திங்கன்னா அரசு தலைமை செயலாளர்கள், அரசு அதிகாரிகள், அரசு போன்ற அமைப்பாளர்கள் எதுவும் அனுப்பப்படும். நேரம் கடிதம் அல்லது அலுவலக முறை அல்லது இதெல்லாம் நம்ம வேஸ்ட்டு. 100 மார்க்கில் 45 மார்க் எடுத்தால் நம்மளுக்கு காசு, ஓகேங்களா. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 45 முதல் 59 இரண்டாம் வகுப்பு, 60 முதல் 74 முதல் வகுப்பு, 75 மேலே வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை, ஓகேங்களா. இந்த இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பயிலகங்கள் மட்டும்தான் வந்து என்ன சொன்னால் அங்கீகாரம் பெற்ற வணிகவியல் பயிலகங்கள் மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் கிலபஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண கிடையாதுங்க. இன்ஸ்டியூட் மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எழுத முடியும். இது மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது, ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா 45 மார்க்கு என்ன ப்ரைவேட் இதுங்க, நமக்கு இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் மெயினே நமக்கு டைப்ரைட்டிங் இது பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி பெறுவர் பார்த்திங்கன்னா முதுநிலையாகட்டும் இளநிலையாகட்டும் நமக்கு மெயின் பாயிண்ட்டு இது தான், ஓகேங்களா. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்று தெரியல, ஏன்னா ப்ரைவேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதியிருப்பீங்க, நான் எழுதியிருப்பேன், எத்தனையோ பேர் வந்து கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க. ஆனால் இங்கே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, ஏன்னா இந்த ஒரு எக்ஸாம் எழுதி ஏன்னா இது பார்த்திங்கன்னா இது நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும்தான். ஆனால் இந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட்டுக்கு நம்ம போவோம், ஓகேங்களா. நமக்கு வில்லேஜ்லேருந்து வருவோம், பக்க நம்ம ப்ரைவேட்டாக மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிப்போம், தொலை தூரத்தில் நமக்கு போவோம், ஓகேங்களா. வெளியில் போகும் பார்த்திங்களா, வெளியில் போக முடியாது, அதனால் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பு நம்ப. அதனால் இப்போ என்ன சொல்கிறது ஏ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல, ஏன்னா வெளியில் போய் எக்ஸாம் எழுதுறதா. அதனால் கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிக மிக ஒரு சோகமான செய்தி சொல்லலாம். அப்போ இன்ஸ்டியூட்டுக்காரங்க உடைய செயலா யாரும் நம்ம நேராக நம்ம சொல்லவும் முடியாது, ஏன்னா இன்ஸ்டியூட்டுக்காரங்க பண்ணுற வேலையா அல்லது கவர்மெண்ட் பண்ணுற வேலையா நமக்கு என்ன தெரியல. ஏன்னா ப்ரைவேட்டாக இந்த முறை எழுதிருந்தோம், இப்போ என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஓகே, கண்டிப்பாக அந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த முறை நம்ம செக் பண்ணிக்கலாம். நன்றி.